நேத்து ஒரு ஹோட்டல் நடந்த பார்ட்டி ஒண்ணுக்கு நான் போயிருந்த போது இவரை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நம்ம நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் நம்ம தாய்நாட்டு பெருமைய நிலநாட்டினவர் இவர். நம்மள மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் பெரிய பெரிய பங்களாவில் இருக்கும் போது அவர் மாத்திரம் ஹோட்டல் இருக்கிறத பார்த்து அவமானம் தாங்க முடியல. அவருக்கு இருக்கிற வசதிக்கு இன்னைக்கு 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ் 10 கட்டலாம். அப்படிப்பட்ட அவரு ஹோட்டல்ல ஒரு சின்ன இருக்கலாமா? அதனாலதான் கால விழாத குறையா கெஞ்சி நம்ம கெஸ்டா கூட்டு வந்திருக்கு. நீங்க எப்படி போய் ஈஜிப்ட்ல செட்டில் ஆனீங்க? இங்கதான் கொஞ்சம் வசதியா இருந்தா போதுமே, எல்லாரும் வருத்தப்படுவானுங்க, வயிற்றுச்சல் போடுவானுங்க, அவங்க வாயில விழுவானேன்னு சொல்லித்தான் தாய் இல்லாத ஒரே பொண்ணை கூட்டிட்டு வெளிநாட்டுல போய் படாத பாடுபட்டு இன்னைக்கு 7 கிணறுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். இந்த மெட்ராஸ்ல இருக்க 7 கிணறு அதுங்களா? நான் சொல்றது தண்ணி கிணறு இல்ல, எண்ணெய் கிணறு. இப்ப உங்க வண்டி ஓடுறது எங்களாலதான். நீங்க ஈஜிப்ட் போனது இல்லையே? அந்த ஒரு கட்டு தான் நான் இன்னும் போகல. போகலையாமே? சாயந்திர நேரத்துல சுயேஸ் கால்வாய் பக்கத்துல போய் நின்னா ஜிலி ஜிலி ஜில்லு காத்து பிச்சிடும். இங்கதானே இப்படி தொங்குது, அந்த காத்துல இது பட 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 வவ்வால் மாதிரி அடிச்சுக்கும். அப்படி ஒரு நாளைக்கு ஜிலி ஜிலி ஜிலுன்னு காத்து வாங்கிட்டு இருக்கும் போதுதான் என் கண்டு முன்னாலேயே ஒரு குண்டு ஒண்ணு விழுந்து என் எண்ணெய் கிணறு ஒண்ணு புக்குனு பத்திக்கிச்சு. தாடி தப்பிச்சுட்டு பெரும்பாலா போச்சு. கிணறு போனா தொண்டிக்கலாம், இது போனா என் பாடு கொஞ்சம் அவஸ்தை. அப்படின்னா இப்ப 6 கிணறு தான் இருக்குன்னு சொல்றீங்களா? குண்டுக்கு முந்தி 8, குண்டுக்கு அப்புறம் 7. எனக்கு தேகத்துல காரமும் பக்கத்திலேயே இருக்கு. பாக்குறது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு சுத்தமா இருக்குண்ணா. உங்க பொண்ணு ரொம்ப அழகா பேசுவாங்களே? என் பொண்ணு 2 வார்த்தை தான் பேசுவா, ஆனா அதுல 2000 அர்த்தம் இருக்கும். நம்ம இந்த கத்திய வேற ஏன் கட்டிட்டாலே இருக்கீங்க? ஒரு பாதுகாப்புக்கு தான். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எந்த நேரத்துல எந்த மாதிரி ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. இந்த நேரத்திலயும் கழட்டி கீழே வைக்கப்படாத? எந்த நேரத்திலயும் நான் இதை கழட்டி கீழேயும் வைக்கிறது இல்ல, இங்கேயும் வைக்கிறது இல்ல. இப்படி ஒரு சிரிப்பு, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி சிரிச்சிருக்க நெஞ்சே வலிக்குது. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? கோடீஸ்வரன் உங்ககிட்ட பேசணுமா? கோடீஸ்வரனா? எங்கிட்ட பேசணுமா? எதுக்கு தெரியல. 11 மணிக்கு ராத்திரி நேரத்துல அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட இவனுக்கு என்ன பேச்சு? என்ன முக்கியமான விஷயம்? அடே மயா, ராத்திரி 11 மணியில போன்ல நீ என்னடா பண்ணுவ? பாத்தியா பாத்தியா, அல்ப புத்திய காமிச்சா பாத்தியா? உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேன், அதுக்காக நீங்க முதல்ல என்ன மன்னிக்கணும். இதெல்லாம் ஒரு தொந்தரவா? நாங்க கொடுக்க போறோமே உங்களுக்கு தொந்தரவு, அது உங்களால தாங்கவே முடியாது. நீங்க எனக்கு தொந்தரவு கொடுக்கலையே தான் நான் வருத்தப்படுறேன். ஏதோ நம்ம சந்திச்சோம், பேசணும், சாப்பிட்டோம், பிரிஞ்சோம்னு இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நமக்குள்ள ஒரு நிரந்தரமான உறவு ஏற்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில ரேகை தான் இருக்கு, அது கூட அழுத்த ரேகையா தான் இருக்கும். நீங்க அனுபவிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மனம் விட்டு பேசணும். ஆஹா, என்ன? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையனும் பெண்ணும் இருக்காங்க. நீங்க சம்மதிச்சா நாம சம்பந்தமே பண்ணிக்கலாம். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே இல்ல. டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்க சம்மதிச்சா உங்ககிட்ட பெண் எடுத்து நான் சம்பந்தம் பண்ணிக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்ல வர்றேன். பொண்ணை குடுத்தியோ கண்ணை குடுத்தியோன்னு சொல்லுவாங்க, என் பொண்ணு சம்மதிச்சா நானும் சம்மதிக்க தயாரா இருக்கிறேன். கல்யாணம்ங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் மாதிரி. இந்த ஒப்பந்தத்துல நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லீங்களா? ஆமாமா, நம்ம ரெண்டு பேருமே வியாபாரிகள் தானே, கல்யாணமும் ஒரு பிசினஸ் தான். இந்த பிசினஸ்ல பேரம் பேசாம என் பங்குக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்னாலும் தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், என்னையே தர்றேன். நீங்க இப்படித்தான் பேசுவீங்கன்னு நான் நினைச்சேன். கோடீஸ்வரன் இப்படித்தான் பேசணும். அப்ப விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆஹா, வரக்கூட மாப்பிளைய பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தானே விஷயமே முடியும். நேரா பார்க்க வேண்டாமா? நேரத்தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை தானே பாத்துட்டு இருக்கிறோம், வேற யார பாக்கணும்? கட்டிக்க போற புருஷனே நான் தானே, கட்டிக்க போற புருஷன். அப்போ இவ்வளவு நேரம் உங்க கல்யாணத்தை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணமே அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வயசுல அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதை பத்தி நீங்க கேவலமா நினைக்கலாம், ஆனா உங்களை விட செல்வத்திலேயோ அந்தஸ்திலேயோ எந்த வகையிலையும் குறைச்சலானவர் இல்ல. ஆமா ஆமா, வயசுல கூட தான் கூடுதலா இருக்குமே தவிர குறைச்சலா இருக்காது.
ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் வயசு ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஆஸ் எ டாக்டர் இவருடைய குட் ஹெல்த்துக்கு நான் கேரண்டி. மேல்நாட்டு நாகரிகத்திலே விழுந்து புரண்டு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வயசு வித்தியாசம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான வயசுல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை மேல்நாட்டுல வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? நோ நோ நோ, என் ஃபர்ஸ்ட் வைஃபுடைய ஸ்தானத்தை இன்னொருத்தியால பூர்த்தி செய்ய முடியாதுன்றதுனாலதான் இத்தனை நாளா இவங்கெல்லாம் வற்புறுத்தி கூட நான் ஒத்தி போட்டுட்டே வந்தேன். ஆனா என்னுடைய பசங்க தான் அம்மா ஸ்தானத்துக்கு ஒருத்தர கொண்டு வாங்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்தானத்தை உங்க மகளால பூர்த்தி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறீங்க, நான் உங்க மகளை என் லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறேன், அவ்வளவுதான். நானு உங்களுக்கு நண்பரா இருக்கணும்னு நினைச்சேன், நீங்க என்ன மாமனாரா இருக்க சொல்றீங்க. கல்யாண வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நல்லா யோசனை பண்ணி என் மகளையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். நானும் நல்லா யோசனை பண்ணிட்டு என் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். நீ வெளியே போய் அவளை மட்டும் உள்ள வர சொல்லு. அந்த அம்மாவை மட்டும்தான். வாங்க 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 உட்காருங்க.